பதினேழு வருஷம் கழிச்சு உலக கோப்பை நம்ம கைக்கு வந்தா அதோட ஃபீலிங்ஸ், அதோட வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நேற்று தாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது T20 உலக கோப்பையில 2007 தலை டோனி தலைமையில பாகிஸ்தானை 5 ரன் வித்தியாசத்தை வீழ்த்தி உலக கோப்பையை நம்ம முதல் முறையா நம்ம கையில வாங்கணும். அதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சு ரோஹித் சர்மா தலைமையில சவுத் ஆப்பிரிக்காவை 7 ரன் வித்தியாசத்துல வீழ்த்தி 17 வருஷம் கழிச்சு அந்த உலக கோப்பையை நம்ம கையில வாங்குறோம். அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. ஆமாங்க, நம்ம உலக கோப்பையை வின் பண்ணிட்டோம். நேற்று இந்தியா முதல் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க, எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா முதல் விக்கெட்டு 9 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் வந்த ரிஷப் பண்டும் டக் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த சூரியகுமார் யாதவ் பொறுமையாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சடனாக ரபடா ஓவரில் 3 ரன்ல அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். இதுக்கப்புறம் இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விராட் கோலி நிற்கிறாரு, கண்டிப்பாக நம்மளை வந்து வெற்றி பாதையை கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை என்னோட ஃபேன்ஸ் மத்தியிலே இருந்தது. ஆனால் அவருக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய ஆப்போசிட் பிளேயர் யார் வர போகிறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்தது. 2 பை வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து இருந்தாங்க. சடனாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அக்ஷர் படையில இறக்கி விட்டாங்க. அக்ஷர படையில் வந்து எல்லாராச்சும் விளாண்டார், ஆனால் ஃபைனல் அவ்வளோ ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மக்கள் மனசில் எல்லாரும். கடைசியாக அக்ஷர் படையில் அவரால் முடிஞ்ச ரன்னை அடித்து டீமுக்கு கொடுத்து பெஸ்ட் ஸ்கோரை கொடுத்துட்டு வெளியே போயிட்டார். 47 ரன் ரன்னோட தயத்து போயிட்டார். 50 போட வேண்டியதாக இருந்தாலும் ஒரு 47 ரன் அடித்து டீசெண்டாக வெளியே போயிட்டார். இதுக்கப்புறம் வந்த 2 பே அவனே இத்தனை நாள் நம்ம விளாடலை, 1 ரன் கூட அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பங்கங்கு ஒரு 25 ரன்னோ 26 ரன்னோ அடிச்சுட்டு வெளியே போயிட்டார். இதுக்கப்புறம் வந்த நம்ம ஹர்திக் பாண்டியா அவரோட பங்குக்கு 3 பந்து பிடிச்சி 10 ரன்னோ அடிச்சுட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி முதல்ல பொறுமையா விளாண்டுகிட்டு இருந்த விராட் கோலி 48 பந்துக்கு 50 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. 50 போட்டதுக்கு அப்புறம் விராட் கோலி தன்னோட கியரை சேஞ்ச் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி 50 போட்டதுக்கு அப்புறம் போடப்பட்ட முதல் பந்துலே 6 அடிச்சு தன்னுடைய கியரை வந்து சேஞ்ச் பண்ணாரு விராட் கோலி. அதுல இருந்து ஒரு 26 ரன் அடிச்சு அவருடைய டோட்டல் ஸ்கோர் 76 அடிச்சு அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டார் விராட் கோலி. இதனாலே இந்தியாவோட டோட்டல் ஸ்கோர் வந்து 176 உயர்ந்தது. 127 ரன் அடிச்சா வின் அப்படிங்கிற நிலமையில சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் இறங்காங்க. அதுல அவங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனான டீகாக் வந்து 31 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. மார்கம் 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இறங்கின ஸ்டெம்ஸ் வந்து 24 ரன்கள் கிட்ட அடிச்சு அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இறங்கின ஹெல்சன் தாங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். 23 பந்துக்கு 52 ரன் அடிச்சிட்டாரு. இந்த 52 ரன்ல 5 6 2 4 வந்து அடங்கும். இந்த ரன்னுனால தான் இந்தியாவோட வின்னிங் பெர்சன்டேஜ் 3% தாங்க இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவோட வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து 97% இருந்தது. ஹெல்சனுடைய பவர் ஹிட்டிங் பேட்டிங்னால சவுத் ஆப்பிரிக்கா 29 பந்துக்கு 29 ரன் அடிச்சா வின்னு அப்படிங்கிற நிலமையில வந்து நிற்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்தியாவோட நம்பிக்கை குறையாம ஹெல்சனை விக்கெட் எடுத்தா மேட்ச் நம்ம பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட விடுறாங்க. அதே மாதிரியே ஹர்திக் பாண்டியாவும் ஹெல்சனை விக்கெட் எடுக்கிறாரு. இதனால இந்தியாவுக்கு அதிக நம்பிக்கை வந்து பிறக்குது. கண்டிப்பா இந்த வேர்ல்டு கப்பை நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஓவர் போடப்பட்டது நம்ம ஜஸ்டிஸ் பும்ரா. ஜஸ்டிஸ் பும்ரா அவருடைய பெஸ்ட் பவுலிங்கை போட்டு அந்த ஓவரையும் விட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் 19 20 இந்த 2 ஓவர்ல 20 ரன் அடிச்சா வின் அப்படிங்கிற நிலமையில சவுத் ஆப்பிரிக்கா வந்து நிக்கிது. சவுத் ஆப்பிரிக்காவுடைய பெஸ்ட் பேட்ஸ்மேனான டேவிட் வில்னரும் பிச்சில தான் இருக்கிறாரு. 12 பந்துக்கு 20 ரன் அடிக்கணும், இந்த ஓவர் எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்ஷ்தீப் சிங் வந்து அந்த ஓவர்ல 4 ரன் கொடுத்து அந்த ஓவரையும் முடிக்கிறாரு. ஃபைனல் ஓவர் மறுபடியும் ஹர்திக் பாண்டியா தான் போடுறாரு. ஆனால் ஸ்ட்ரைக்ல டேவிட் மில்லர் வந்து நிற்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு விக்கெட் விழுந்தா இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்க்காங்க. அதே மாதிரி முதல் பந்திலே விக்கெட்டும் ஹர்திக் பாண்டியாவுக்கு கிடைக்குது. டேவிட் மில்லருடைய விக்கெட் எடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான். இவருடைய பெஸ்ட் ஃபீல்டிங் பெஸ்ட் கேட்ச்னால தான் இந்த ஒரு விக்கெட்டே விழுந்தது. இந்த ஒரு மூமெண்ட் தான் கேம் சேஞ்சர் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 6 லேனிங் போன ஒரு பந்தை தடுத்து மறுபடி கேட்ச் பிடிச்சி அது விக்கெட்டா இந்த சிக்ஸா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடய வச்சு கடைசியாக விக்கெட் ஆனது இந்த டேவிட் மில்லர் விக்கெட்டு. இந்த விக்கெட்னால இந்தியாவோட வின்னிங் பெர்சன்டேஜ் 99% உயர்ந்துட்டு
அதுக்கப்புறமா பேட்டிங் இறந்தா ரபாடா வந்து ஃபர்ஸ்ட் பாலே ஃபோர் அடிச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஆனா அவரால் கடைசி அடிக்க முடியாம 7-2 வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா தோல்வியடைந்து இந்தியா T20 உலகக்கோப்பையை வந்து பிக் பண்ணிட்டாங்க. 17 வருடம் கழிச்சு T20 உலகக்கோப்பையை 2வது முறையா பிக் பண்ணது இந்தியா. இந்த வின்னிங் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாத வின்னிங். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்ல, 17 வருஷமா இந்தியா மறுபடி T20 உலகக்கோப்பையை வின் பண்ணுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இந்த வருடம் மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. 140 கோடி மக்களும் வந்து இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரே வந்து வீண் ஆகதே என்ன அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா T20 உலகக்கோப்பையை வின் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பெருமை வந்து இந்திய மக்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய பெருமை, பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இந்தியா வின் பண்ணதை மறக்காம செலிப்ரேட் பண்ணுங்க, ரொம்பவே பெருமைப்படுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இந்த June 29, 2024 T20 உலகக்கோப்பையை வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா டீம்ல இருந்து 3 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல முதல்ல வந்து ரோஹித் சர்மா ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு T20 உலகக்கோப்பை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பேச்சுவார்த்தை ரூமர்ஸ் வந்து வந்துகிட்டு இருந்தது. அதை அவர் இப்ப உண்மை ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். T20 உலகக்கோப்பை வின் பண்ணனால தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு ரோஹித் சர்மா. இதனை தொடர்ந்து விராட் கோலியும் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை இந்த வெற்றியுடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் இந்த ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஹெட் கோச்சான ராகுல் டிராவிட் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இந்த 3 பேரும் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை இந்த T20 உலகக்கோப்பை ஹேப்பியோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இது வந்து கேட்க ரொம்ப சோகமா இருந்தாலும் பட் அவங்களுக்கு ஒரு வெற்றி கொடுத்து தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்ததுல ரொம்ப பெருமையாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட டீம் எஃபோர்ட்னால நம்ம T20 உலகக்கோப்பையை 2வது முறையா வின் பண்ணி நம்மளுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுத்த இந்தியா டீமுக்கு நம்ம வந்து ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும். நீங்களும் இந்தியா டீம் வின் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா, விராட் கோலி உங்க 3 பேர்த்தோடைய ரிட்டையர்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.